இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 7. இயேசு கிறிஸ்துவின் 10 கட்டளைகள் பாகம் 7. யோவான் 14 அதிகாரம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21 வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனெவனோ கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 3 காரியம். கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், கற்பனைகளிலே நிலைத்திருங்கள். கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள், கற்பனைகளிலே நிலைத்திருங்கள். கற்பனைகளை கை கொண்டால் அவரில் அன்பாக இருப்பீர்கள், அவரில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் என்று ஒன்று. கற்பனைகளை கை கொண்டால் அவரில் அன்பாக இருப்பீர்கள், அவரில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களே அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வெறுமனே 10 கட்டளைகள் சொன்னார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே தேவன் 613 கட்டளைகள் கொடுத்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 613 கட்டளைகளையும் சுருக்கமாக 10 கட்டளைகளாக பட்டியலிட்டு மோசே காண்பிக்கிறார். அந்த 10 கட்டளைகளையும் ரத்தன சுருக்கமாக 2 கட்டளைகளாக, தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், மனுஷரிடத்திலே அன்பாயிருங்கள் என்று பிரதான கற்பனைகளாக, அந்த 2 கற்பனைகளாக அதை சுருக்கி சொல்லுகிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து கொடுத்த அநேக கட்டளைகளில் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளை படிக்கும்போதே அதுக்கு சார்ந்த இணையான மற்ற கட்டளைகளையும் சேர்த்து படிக்கிறோம். அப்படி 6 கட்டளைகள் இதுவரைக்கும் படித்திருக்கிறோம். மற்ற 10 கட்டளைகள் என்றால் 10 கட்டளைகளை எடுத்து இயேசுவின் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். அப்போ கிறிஸ்தவத்தினுடைய ஒரு கட்டாயம், ஒரு தலையாய கடமை, இயேசு கிறிஸ்தனுடைய கற்பனைகளை மற்றவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வதாக பார்த்தோம் அவரை பின்பற்றுங்கள், இமிட்டேட் பண்ணுங்கள், அவரை பின்பற்றுங்கள். 3வது பார்த்தா அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கிறிஸ்தவம் என்பது இட்ஸ் ஒரு கிங்டம், ஒரு அரசு, இறை அரசு, விண் அரசு. அப்போ அந்த விண் அரசை தேடுங்கள், இறை அரசை தேடுங்கள் தான் கிறிஸ்தவம். இறை அரசு என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவியினால் உண்டாகிற நீதி, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போ பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதினா என்ன, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம்னா என்ன? பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி என்றால் அவருடைய ஸ்டாண்டர்டில், அவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டில் வாழ்கிறது. டு ஹாவ் எ ரைட் ஸ்டாண்டர்ட் வித், ஸ்டாண்டிங் வித் காட், தேவன் எதிர்பார்க்கிற நிலையில் வாழ்வது. பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம் என்றால் விசுவாசத்தினால எந்தவித கவலையோ எதிர்பார்ப்போ பதஷ்டமோ இல்லாமல் அவருக்குள்ளே வாழ்வது. பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொன்னால் ஒரு கேர்ஃப்ரீ, கவலையற்ற, மகிழ்ச்சியான, களி கூறுதலான, ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனம் இல்லாமல். பிரியமானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமை, இந்த உலகத்தில் யாருக்குன்னு அடிமை இல்லை. அடிமை இருந்தால் தான் துக்கம் இருக்கும். நான் சட்டத்துக்கு கீழ்படுகிறது கர்த்தருக்குள்ளாக, நான் பெற்றோருக்கு கீழ்படுகிறது கர்த்தருக்குள்ளாக, நான் கணவனுக்கு கீழ்படுகிறது கர்த்தருக்குள்ளாக, நான் அடிமை கர்த்தருக்கு. அதனால் உள்ள ஒரு சந்தோஷம், அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதல் இருந்தாலும் முதலிட்டு போனாலும், திராட்சை பழங்கள் திராட்சை செடி கனி கொடுத்தாலும் கனி விடாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. சரி, இதுதான் இறை அரசினுடைய அழகு. பிரியமானவர்களே, அப்போ அந்த அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவரை இமிட்டேட் பண்ணுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, பெர்ஃபெக்டாக இருங்க, பி பெர்ஃபெக்ட். நான்காவது, பழையதை கொஞ்சம் நினைப்படுத்துகிறேன், பூர்ணமாக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க. பெர்ஃபெக்ஷன் என்பது நிறைவு அல்ல, பூரணம் என்பது அந்த ஸ்டேஜில் நத்திங் மோர் வாண்டிங். எல் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேஜில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நாலாப்பில் எல்லா படத்துலேயும் நூற்றுக்கு நூறு எடுத்தாச்சு, பர்ஃபெக்டாக பாஸ் பண்ணியாச்சு. அஞ்சா போயாச்சு, அஞ்சாப்பில் எல்லா ஐந்தாம் வகுப்பில் எல்லா படத்துலேயும் நூறுக்கு நூறு பர்ஃபெக்ட். அதனால் அவங்க படித்தே முடித்து விட்டார், ஐந்தாப்பு படித்து முடித்து விட்டார், ஐந்தாப்பில் உள்ள எல்லா பாடங்களையும் படித்து முடித்து விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக பார்த்தோம் திருவிருந்து. இதை செய்யுங்கள், செய்யும்போது நம்ம பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்றால் பாத்திரமாக செய்யணும். நம்ம ஒர்த்தி பர்சனாக என்றால் ஒர்த்தியாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரெகுலராக திருவிருந்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மை ஆராய்ந்து பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், தேவனோடும் மனிதரோடும் நமக்குள்ளாகவும் ஒரு சமாதானத்தை வைத்துக்கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் ஒரு பக்தி இருக்கணும், நம்மை ஆராய்ந்து பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்படி திருவிருந்தில் பங்கு பெறுங்கள் என்று பார்த்தோம். கடந்த வாரம் ஆறாவதாக, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டியையும் சீஷராக்கி, இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை பின்பற்றுள்ளாக்கி, அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, இயேசு போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்கள், இந்த டீச் பண்ணுறது நீங்கள் எல்லோரும் டீச் பண்ணணும். இயேசு சொன்னதை மற்றவங்களே சொல்லுங்கள், உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், அதான் கிங்டம் மினிஸ்ட்ரி. அந்த அது அப்படியே பரவட்டும். இயேசுவினுடைய போதனைகள், இயேசு என்னெல்லாம் சொன்னார், நிறைய கட்டளை, ஒரு கன்னத்தில் இருந்தாலும் மறு கன்னத்தை காட்டினார். இயேசு என்ன சொன்னார், என்ன பின்பற்று அப்படின்னார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லலாம், ஒரு இடத்துல சந்தித்த நல்லா படித்தவர், நல்ல தொழில் செய்கிறவர், இந்து மதத்தைச் சேர்ந்தவர், அவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன், கிறிஸ்தவ மதத்தெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உலகத்தில் எந்த லீடராக, இந்த லீடராக நான் நூற்றுக்கு நூறு ஃபாலோ பண்ணலாம், இல்லை எந்த ஒரு இதிகாச புருஷராவது அவரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனால் அந்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்ற முடியுமா, அந்த தெய்வம் சொன்னபடியெல்லாம் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது கூட கேள்வி, ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிற வாழ்க்கை முறையில் அந்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்ற முடியுமா, அப்போ நீங்கள் போய் பேசுங்க மற்றவங்ககிட்ட. இயேசு சொன்னார், ஒரு மதத்தை சார்ந்துள்ள இருங்க என்றாலே என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாருங்க, அது அப்படி ஒரு கமாண்ட்மெண்ட். நான் இயேசுவை பின்பற்றுனேன், நீங்கள் வேறு யாரை பின்பற்றுறீங்க, உங்களுக்குடைய ரோலிங் மாடல் யார், இப்படி சில காரியங்கள் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கு. அப்போ நீங்களும் இயேசு உங்களை கற்பித்த எல்லாவற்றையும் மற்ற கை கொள்ளும்படி அவங்களுக்கு டீச் பண்ணுங்க, புறப்பட்டு போங்க. ஜாதி மதம் இனம் நிறம் பேதமின்றி பிரியமானல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஐயன் வள்ளுவனுடைய வார்த்தையின்படி எல்லா ஜாதிக்கும் சொல்லுங்கள், ஆண்களுக்கும் சொல்லுங்கள், பெண்களுக்கும் சொல்லுங்கள், முதியோருக்கும் சொல்லுங்கள், இளைஞருக்கும் சொல்லுங்கள், படித்தவர்களுக்கும் சொல்லுங்கள், படியாதவர்களுக்கும் சொல்லுங்கள், பணக்காரர்களுக்கும் சொல்லுங்கள், ஏழைகளுக்கும் சொல்லுங்கள், ஆள்பவர்களுக்கும் சொல்லுங்கள், அடிமைகளுக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிக்கும் உரியது, சில மதங்களில் இருப்பது போல் இது இந்த ஜாதிக்குரியது அந்த ஜாதிக்குரியது என்றல்ல, எல்லா ஜாதிக்கும் சொல்ல சொல்லியிருக்கு, போய் டீச் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு ஏற்கனவே நம்ம தியானித்த ஒன்று என்னென்னா, எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்கள். பிரிய மாணவர்களே, நான் இந்த எச்சரிக்கையாக இருங்கள் என்ற தலைப்பில் மூன்று வாரம் ஏற்கனவே சமீபத்தில் தொடர் வேத பாடம் எடுத்திருக்கிறேன்.
இன்னொரு முறை அந்த எச்சரிக்கையாக இருங்கள் என்ற தலைப்பில் ஒரு வேத பாடம் எடுக்க நான் விரும்பலை. தொடர் வேத பாடம் என்னென்ன காரியங்களில் இயேசு எச்சரிக்கையாக இருக்க சொன்னார் என்று சொல்லி நம்ம பாடமாக படித்திருக்கிறோம். குறிப்பாக மார்க்கு 13 அதிகாரம் 1 முதல் 37 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ஒரு பகுதியிலேயே மீண்டும் மீண்டுமாக இயேசு சொல்லுகிறார். 5 வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 9 வசனத்தில் நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மீண்டும் மீண்டுமாக பிரியமானவர்களே எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். நம்ம வேதாகமத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் 50 முறை எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. இந்த 50 தடவை பிரியமான 25 தடவை இயேசு சொன்னதாகவே வருது. 3 நற்செய்தி நூல் மத்தேயு மார்க்கு லூக்கு அந்த 3 நூல்களில் மாத்திரம் 25 தடவை இந்த எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ 99 தடவை வருது எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த 99 தடவையில் பிரியமானவர்களே எல்லா புத்தகங்களும் சேர்ந்து 74 தடவை, 63 புத்தகத்திலையும் 74 தடவை. ஆனால் இயேசு மாத்திரம் அந்த சினாப்டிக் காஸ்பல்ஸில் 25 தடவை. எதுக்கு என்று யோசித்து பார்த்தா 2 காரணம் என் மனசில் பட்டது, குறித்து கொள்ளுங்க. 1, அவருக்கு எல்லாம் தெரியும், நரகம் இருக்குன்னு தெரியும், நரகத்துக்கு போவாங்கன்னு தெரியும், அடுத்தால என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த நாலேஜ், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், அந்த நாலேஜ் இருக்கனால எச்சரிக்கிறார். யாருக்கு அதை பற்றி அறிவு இருக்குமோ எச்சரிப்பாங்க. கரண்ட்டை தொடாதீங்க, தொட்டால் ஷாக் அடிக்கும், அதில் அறிவு இருக்கவங்க அதை பற்றி அறிந்தவர்கள் எச்சரிப்பாங்க, அது ஷாக் அடிச்சிடும், தொடாதீங்க, எச்சரிக்கிறோம், நாலேஜ். 2, அன்பு. அந்த அன்பு இருந்தால் ஐயோ இப்படி நடந்துருமே, செய்யாதம்மா, கவனமாக இரு, ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிப்போம். பிரியமானே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மோசேயை விட, எஸ்ராவோட, நெகேமியா விட, எரேமியா, ஏசாயா விட அடிக்கடியாக எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னது இயேசு கிறிஸ்து தான். பவுலோட, பேதரோட, யோவானையோட அடிக்கடியாக எச்சரிக்கையாயிருங்க, 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 ஜாக்கிரதை, கவனம் அப்படின்னு சொன்னது இயேசு தான். வீட்டில் யோசித்து பாருங்கள், உங்கள் அண்ணனோட, அக்காவோட, ஃப்ரெண்டை விட, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை விட உங்களை பார்த்து அடிக்கடி ஜாக்கிரதையாக இருமா, எச்சரிக்கையாக இருமா, பார்த்து போயிட்டுவாம்மா, கவனமாக இருமா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு இப்படி தொண்ணை தொண்ணன்னு சொல்கிறாங்களே, நச்சரிக்காங்களேன்னு இருக்கும். உங்கள் மேலே ரொம்ப அன்பான ஒரு அம்மாவாக இருப்பாங்க. இல்லை, ஒரு வேளைக்கு வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அறிந்த ஒரு பாட்டியாக இருப்பாங்க. வாசலில் என்ன நிற்காத, ஜாக்கிரதையாக இரு. ஒரு ஃப்ரெண்டுடைய பேர்த்டேக்கு போகிறேன்னா எல்லாம் போகணுமா அப்படிம்பாங்க, இல்லை போயிட்டு வந்துடுறேன். சரி, கவனமாக போயிட்டு வா, எச்சரிக்கையாக போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா. அதில் உள்ள நன்மை தீமைகள் அவங்களுக்கு தெரியும். உங்கள் மேலே உள்ள அன்பு, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீமை ஏற்பட்டுறக்கூடாது, எச்சரிக்கிறாங்க. இந்த எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்வது 1, அறிவினால் வருகிற ஒரு வெளிப்பாடு, இன்னொன்று அன்பினால் வருகிற ஒரு வெளிப்பாடு. இந்த 2 இயேசுட்டு இருந்தபடினால இயேசு ஜாஸ்தியாக நம்மளை வந்து வான் பண்ணுறார், எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எச்சரிக்கையாயிரு என்ற தொடர் வேத பாடத்தில் இந்த குறுந்தட்டின் இடத்தில் இருக்கிறது. 12 குறிப்புகள் நான் பேசியிருக்கிறேன். 12 குறிப்புகள், இயேசு என்னென்ன காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொன்னிப்போ அதை நான் பேசலை. ஆனால் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பார்வைக்காக உள்ள பக்தி வேஷத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு.
ஜாக்கிரதையாக இருங்க. நாலு பேர் பார்க்கணுன்னு ஜெபம் பண்ணுறது, நாலு பேர் பார்க்கணுன்னு சொல்லி பாட்டு பாடுறது, நாலு பேர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கை கொடுக்கறது, நாலு பேர் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு தர்மம் செய்கிறது, மற்றவங்க பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதனுடைய விளைவு நஷ்டம், ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவீர்கள். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்த்தோம் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவது, ஒன்றில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு. ஆதி அன்பு, ஆதியிலிருந்த பரிசுத்தம், ஆதியிலிருந்த கிரியைகள், சத்தியத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற ஒரு வெளிச்சம், உபதேசம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, சரீர பரிசுத்தம், அன்றைக்கு இருந்த அந்த வெளிச்சம் இருளாகாத படிக்கு. அந்த வெளிச்சம் இருளாயிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு காலத்தில் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டியிருப்பாங்க, அப்புறம் வாழ்க்கையில் போகவே சத்தியமாக தான், ஏதோ எல்லோரும் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போய் இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது, அவங்களெல்லாம் கருத்தர் உபயோகிக்கலையே, என்னையா கருத்தர் உபயோகிக்கிறாரு, நான் அப்படியே இருக்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க, இதோ ஒன்று அந்த வெளிச்சம் இருளாயிரும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு, கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிரு, மனிதரை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இருதயம் பாரமடையாதபடிக்கு, பெருந்தீண்டியினாலும் லௌகீக கவலைகளாலும் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எளிய தேவ மனிதரை, எளிய தேவ மனிதரை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உலகத்தினுடைய முடிவை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு பழைய பாடல் உண்டு, ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன அப்படின்னு எல்லாம் அடங்கி போயிடுது. எல்லாருக்கும் முடிவு உண்டு பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் அது தர்ம யுத்தமா மர்ம யுத்தமானு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறது, எல்லாம் மர்மமாக இருக்குது. முடிவு வந்தது இல்லை, எல்லாருக்கும் முடிவு உண்டு, எல்லாருக்கும் முடிவு உண்டு. முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இதைக்குள்ள வாழ்வை குறித்தல்ல, உன்னுடைய வாழ்வை குறித்தல், முடிவை குறித்து எச்சரிக்கையாக, எல்லாருக்கும் முடிவு உண்டு. கோடி கோடியாக சம்பாதித்தாலும் முடிவு உண்டு. நீங்கள் உங்கள் காசை வச்சு நிலாவில் கூட லேண்ட் வாங்கி போடலாம். இல்லைங்க, இது நிலாவுக்கு போய் நிலாவில் போய் கொஞ்சம் உங்கள் காசெல்லாம் அங்கே கொஞ்சம் மண்ணை தோண்டி ஒழிச்சு வச்சுட்டு வரலாம். இல்லை உங்கள் காசெல்லாம் வெளியே கண்டெய்னரில் ஏற்றி நடுக்கடலில் மிதக்க விடலாம். என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். எல்லாம் முடியாது என்றால் எல்லாம் முடியும். ஆனால் ஒரு நாள் அடங்கணும்ல, ஒன்று பெட்டிக்குள்ளே போகணும், இல்லை பாடையில் ஏறணும். அப்போ நிலாவில் சேர்த்து வச்ச காசு நடுக்கடலில் ஒரு கப்பலில் மிதக்க விட்ட காசு வெளிநாட்டில் வங்கிகளில் சேர்த்து வச்ச காசு ஏதாவது காப்பாற்றுமாங்க பாடையில் போகும்போது? இவ்வளோ காசு வச்சுருக்கனால தயவுசெய்து பாடையிலேருந்து எழும்பிவான்னு சொல்லுமா? அவ்வளோதாங்க வாழ்க்கை. முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உலகத்துக்கும் முடிவு உண்டு, முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பிரியமானில் ஒன்றை குறித்து கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நிற்கிறவன் விழாதபடிக்கு தன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். நான் என்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். நானே என்ன மோசம் போய்க்கிறக்கூடாது. பிரியமானில் இந்த 12 காரியங்கள் குறித்து இதெல்லாம் இயேசு சொன்னது. இதை குறித்து எச்சரிக்கையாரு, எச்சரிக்கையாருன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன, நம்ம பிழைவிட்டக்கூடாது என்று சொல்லி. இன்றைக்கு நான் அதை எடுக்கலை, இதே திரும்ப 12 காரியங்களையும் இன்னொருத்தர் உங்கள்கிட்ட பேசலை. ஆனால் அந்த எச்சரிக்கையாக இரு, எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறார. எச்சரிக்கையாக இரு என்றால் எப்படி எச்சரிக்கையாக இருப்பது? பிரியமானவர்களே, லண்டனில் அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து நின்ன உடனே
ஆட்டோமேட்டிக்காக ஒரு அறிவிப்பு வருமா, மைண்ட் த கேப், மைண்ட் த கேப் அப்படின்னு சொல்லுமா, அது இறங்க முன்னால். ஏன்னா அந்த ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும், கால் அந்த கேப்புக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. அதனால் நம்ம ட்ரெயின் நின்னோடனே அந்த கதவு திறக்கும் போது, இப்போ சில லிஃப்டில் போனோடனே கதவை அடைக்கவும், கதவை அடைக்கவும் அப்படி. நம்ம ஆளுக்கு புரியாது, என்னமோ சொல்லுதுன்னு சொல்லி திறந்து போட்டோம்னா கத்திக்கிட்டே இருக்கும், கதவை அடைக்கவும், கதவை அடைக்கவும். ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ். அதே போல் இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ், மைண்ட் த கேப், மைண்ட் த கேப் அப்படிங்க. அந்த கேப்பை கொடுத்து ஜாக்கிரதையாக இருந்தால் காலை விட்டுருவாள் உள்ள. அதனால் இப்போ வந்து மனுஷர் பார்க்கும்படியாக ஜோம் பண்ணாத, தர்மம் செய்யாத, ஜாக்கிரதையாக இரு, காலை விட்டுறாத. இல்லை கள்ள உபதேசத்தை கொடுத்து ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையாக இரு. இப்போ ஜாக்கிரதையாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? அது பாட்டுக்கு மைண்ட் த கேப், மைண்ட் த கேப்ன்றிருக்கு, நான் கேப்பை மைண்ட் பண்ணாமலே போய்கிட்டு இருந்தேன், என்ன செய்யறது? அப்போ கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஐந்து குறிப்புகளை சொல்லுகிறேன். ஒருவேளை இது ஒரு வாழ்வியல் பாடமாக, உளவியல் பாடமாக கூட இருக்கும். ஒரு வாழ்வியல் பாடம், ஒரு லைஃப் ஸ்டடி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழ்வியல் பாடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கவனமாக இருக்கணும் என்று சொன்னால், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, இந்த அறிவுரைகளை, இந்த போதனைகளை செவ் பிரியமானவர்களே, மனம் கொடுத்து கேட்கும், அதில் மனம் செலுத்தி கேட்கும். ஏதோ அவங்க சொல்கிறாங்க சும்மா, மைண்ட் த கேப், மைண்ட் த கேப், மைண்ட் த கேப் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் மனம் செலுத்து. இந்த கேப்பை பற்றி நான் பயப்படலைன்னு சொன்னால், ட்ரெயின்லேருந்து நான் பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு பதிலாக சின்ன கேப்பு தான் நான் உள்ளே போயிடுவேன். என்னால் ஆண்டவர் சொல்கிறார், கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, கொஞ்சம் கவனிங்க. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாரு. இன்னும் நிறைய டைலாக் பேசுவோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், இன்பங்கள், துன்பங்கள் வரும்போது அந்த வெளிச்சம் இருட்டாயிரும், அந்த வெளிச்சம் இருட்டாயிரும். எனக்கு ரெண்டு அண்ணன் தம்பியை தெரியும், ரெண்டு பேரும் ஆசிரியர்கள். என்னுடைய தொடக்க நாட்களில் நான் நல்லா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளருகிறதற்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் என்னை விட வயதில் மூத்தவர்கள், பிரியமானவர்களே. அவங்க சொந்த ஊரில் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட். அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வர்றாரு, தம்பிக்கு ஒரே வேதனை. என்ன வேதனைன்னா, அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு விரலில் மோதிரம் போட்டார். இப்போ நகைக்காக இல்லை, நமக்கு இருக்கிற வெளிச்சம் இருளாகிறதுக்கு. என்ன அந்த சத்தியத்தின் பாதையில் இந்த பெந்தகோஸ்த உபதேசத்தில் மிக வைராக்கியமாக நடத்தியவர், என்னை கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனவர் அவர். ஒருவேளை இந்த பெந்தகோஸ்த முறைமையை விட்டுட்டு வேற ஒரு முறைமையில் அவர் அப்படி செய்ய, நகைக்காக அல்ல, அந்த சம்பவத்தை சொல்கிறேன், நிகழ்வு. எனக்கும் மனதில் கொஞ்சம் சங்கடம்தான், ஆனாலும் இங்கே அவருடைய திருமண வரவேற்புக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நான் கவனித்தேன், நண்பருங்கிற முறையில். ஆனால் மனதில் ஒரு வருத்தம், அப்படி போயிட்டாரு, இந்த சத்தியத்தில் நம்மளை நடத்திட்டு அதுக்கு மாறாக அவர் போயிட்டாரு. நான் சொல்கிறது 72-73 அந்த காலகட்டம். ஆனால் அவருடைய பிரதருக்கு ரொம்ப வேதனை. வேதனையினுடைய உச்சம் சென்னையில் தான் இருக்கிறோம் நாங்கள்லாம், திருமணம் அவங்க சொந்த ஊரில். திருமண வரவேற்புக்கு சென்னையில் இருந்துக்கிட்டு அவரை வரல, அண்ணனுடைய வரவேற்புக்கு. இல்லை, அவருடைய வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன், அவருடைய வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். சில ஆண்டுகள் கழித்து தம்பிக்கு திருமணம் ஆச்சுது, அண்ணன் மோதிரம் போட்டு வந்தார்,
தம்பி ஒரு விக்கிரகத்தையே கொண்டு வந்தார். என்ன ஆச்சு? அவரில் இருந்த வெளிச்சம் இருட்டாயிற்று. அவரில் இருந்த வெளிச்சம் இருட்டாயிற்று. இதுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் காலங்கள் மாறுவதனால இருட்டாயிடக்கூடாது. அதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? எல்லாம் அப்படி தான் செய்யலாங்க. அந்த ஆதி அன்பு, ஆதியில் இருந்த பிரதிஷ்டை, ஆதியில் செய்த கிரியை, நான் கத்தருக்குள்ளே தாழ்மையாக சொல்ல இன்றைய வரைக்கும் அந்த கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை குறித்து, வருகையை குறித்து, வசனத்தை குறித்து தெளிவை காண்கிறேன். ஒளி அந்த வெளிச்சம் இருட்டாகவில்லை. அப்போ அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அதுக்கு முதல் செலுத்த அந்த கற்பனைகளை மனம் செலுத்தி கேளுங்க. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காத அப்படின்னா சத்தியத்தை வாங்குங்க, சத்தியத்தை விற்காதீங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல. வரையில் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், உங்களை மாதிரி போல்டாக சொல்ல முடியாதுங்கிறார். எதுக்கு? இதை விட வேறு என்ன பழைப்பு இருக்குது? இதில் என்ன பெரிய போல்டுனஸ் இல்லைன்னா என்ன பயம் தேவை? ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்கிறதுக்கு ஒரு போல்டுனஸ் வேணுமாங்க? ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன போய் கல்லறியாக போகிறாங்க? அது என்ன சத்தியம்? அவர் சொல்கிறார், உங்களை மாதிரிலாம் போல்டாக சொல்ல முடியாதுங்கிறார். வேறு என்ன வேலை நமக்கு? அப்போ முதலாவது ஒரு குறிப்பை வைத்துக்கொள்ளுங்க. அதில் மனம் செலுத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. பிரியமானவர்களே, ரெண்டாவது வாழ்வியல், அது அப்பா சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும், பாஸ்டர் சொல்லட்டும், எல்லாவற்றுக்கு மேலாக இயேசு சொல்கிறார். எச்சரிக்கையா இருமா? கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையா இருங்க. கள்ள ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அதை கொஞ்சம் மனம் செலுத்தி கேளுங்க. முன்பு ஒரு விசுவாசினம் சபையில் இருந்தார், அடிக்கடி ஒரு சொற்றொடர் சொல்லு, ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படிம்பார். அப்படி ஏனோ தானோ எவனோ செத்தான், எவனோ செத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிக்க. நமக்கு தானே ஆண்டவர் சொல்கிறார், கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருங்க. பிரியமானவர்களே, ரெண்டாவது அதை மனதில் வைத்து கொஞ்சம் சிந்தியுங்க. மனம் கொடுத்து கேட்பது மாத்திரமல்ல, அவர் சொன்னது சரியா தப்பா, ஏன் சொன்னார், சிலது உடனே புரியும், சிலது உடனே புரியாது. இப்போ ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்ட மட்டும் போதாதான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா? இப்போ எடுக்கலாமா? பிறகு எடுக்கலாமா? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அந்த கல்லை ஞானஸ்தானம் எடுக்காமலே போயிட்டானே. இயேசு விசுவாசி அப்பொழுது உன் வீட்டார் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கேன். வீட்டில் எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? அந்த வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்திருக்காதா? சின்ன பிள்ளைங்களை எப்படி தண்ணியில் முக்கி எடுத்திருப்பாங்க? நிறைய கேள்விகள் இருக்கலாம். கேள்விகளே தவறல்ல. அப்போ கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணுங்க. ஏதோ அவர் சொல்லிட்டாரு, ரைட், எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு விட்டுறாதீங்க. கொஞ்சம் அதை சிந்தியுங்க. நாங்கள் எண்ணத்தில் கன்வின்ஸ் ஆகிருக்கோன்னு அதான் ஃபைனல். எங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்காதிங்க. அநேக வேளைகளில் மாற்றங்கள் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கே உதவி செய்யும். அந்த மாற்றம் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தவறாக சில காரியங்களை புரிந்திருப்போம் ஆனால் வழி இதுவே இதிலே நட என்று சொன்னால் நம்முடைய தவறை திருத்திக் கொள்வதிலே தவறு இல்லை. தவறுகளை திருத்திக் கொள்வதிலே தவறு இல்லை. தவறாக புரிந்து கொண்டிருப்போம், தவறான ஒரு மார்க்கத்திலே வந்திருப்போம், தவறான ஒரு மதத்திலே வந்திருப்போம், தவறான பழக்க வழக்கங்களிலே வந்திருப்போம், தவறான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கும். எது சரி என்று தெரியும் போது திருத்திக் கொள்வதிலே தவறில்லை. இல்லை, நான் அப்படி தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எவ்வளோ வேணாலும் சங்குவதுங்க, நாங்கள் கூத்தாட மாட்டோம். செவிடன் காதிலே ஊதின சங்கு என்று ஒரு பழமொழி சொல்லுவாள். பிரியமானவர்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் சொல்லுகிறதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருந்தால் செய்யுங்க. அதான் அறிவு. ராபர்ட் சைமன் இப்படி சொல்லுகிறார், அதுக்கு சற்று மாறாக தினகரன் சொல்லுகிறார், இல்லை பென்னிகன் சொல்லுகிறார், இல்லை அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் அப்பொருள். இவர் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியா, எது மெய்ப்பொருள் என்று காண்பது அறிவு. அவரும் சரி இவரும் சரி நானும் சரி அப்படின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. பிரியமானில் முன்பு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லியிருக்கேன், அழமான கருத்துள்ள கதை அது. ஒரு பனித்தனத்திலிருந்து வருகிறான், வந்த உடனே தன்னுடைய மனைவி இடத்துல நான் செத்து போயிட்டேன் நான் செத்து போயிட்டேங்கிறான். அங்கே மனைவி முதல்லாத அதை வேடிக்கையாக எடுக்கிறார்கள். ஆனால் அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான் நான் செத்து போயிட்டேன் நான் செத்து போயிட்டேங்கிறான். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேருந்து வருகிறார்கள், பிள்ளைகளை பார்த்து உங்கள் அப்பா செத்து போயிட்டேன் உங்கள் அப்பா செத்து போயிட்டேன் அப்படிங்கிறான். வருவோர் போவோர் இடமெல்லாம் அவங்க நான் செத்து போயிட்டேன் நான் செத்து போயிட்டேங்கிறான். ரெண்டு மூன்று நாட்கள் ஆனப்பறம் தான் இது ஒரு ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் போல் அப்படின்னு தெரிய வருது. மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறாங்க, உளவியல் மருத்துவர்கள் முயற்சி பண்ணுறாங்க, அவன் உயிரோடு இருக்கான்னு அவனை யாருமே நம்ப பண்ண முடியலை. ஒரு பெரிய மருத்துவ குளம், ஒரு எட்டு பேர் சேர்ந்து என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து பார்த்தா ஏதோ ஒன்றே அவன் தவறாக நம்பி விட்டான். ஸோ அவன் செத்து போயிட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டான். அதனால் அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டேன்னு சொல்கிறான். இப்போ உயிரோடு இருக்கிறான்னு அவன் சொல்லி அவனை நம்ப வச்சிட்டோம்னா அவன் புரிஞ்சிக்குவான், ஏதோ ஒரு நம்பிக்கை அவனை ஆட்டி படைக்குது, அவன் எப்படி வந்து நம்ப வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எட்டு பேர் அவனை உட்கார வச்சு பல சார்ட்ஸ் எல்லாம் போட்டு பவர் பாயிண்ட்லாம் வச்சு உயிரோடு இருக்கவனுடைய தன்மைகள் என்ன அதெல்லாம் விளக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, உயிரோடு இருக்கணுக்கு மாத்திரம்தான் ரத்தம் வடியும், ப்ளீடிங் இருக்கும். செத்து போயிட்டான்னு சொன்னால் அந்த ரத்தம் உறைஞ்சிரும். அதை அவங்க அவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறது சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. செத்து போனுடைய ரத்தம் உறைந்து விடும், உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் ரத்தம் வடியும் அப்படிங்கிறத அவன் நல்லா தெளிவாக புரிஞ்சு அந்த நம்பிக்கைக்கு வந்த உடனே ஒரு டாக்டர் தான் ஒழித்து வைத்திருந்த ஒரு ஊசியை சடார்னு எடுத்து அவன் விரலில் குத்திடுறார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை, விரலில் குத்துறோன்னு அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டாக வடியுது. உடனே டாக்டர்ஸ்லாம் சொல்ல பார்த்தியா பார்த்தியா உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் ரத்தம் வடியும், பாரு உனக்கு ரத்தம் வடியுதுங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான், ஆகா அவனுக்கு ரத்தம் வடியுது. எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான், இப்போ தான் எனக்கு தெரியும் செத்தவன் உடம்புலேருந்து ரத்தம் வடியும்னா. எல்லாத்தையும் கேட்பாக அக்கா அண்ணன் கேட்டுட்டு செத்த உடம்புலேருந்து ரத்தம் வடியும்னு எனக்கு இப்போ தான் தெரியும்னு போயிடுவாங்க முடிச்சுட்டு. அப்படி இருக்காதிங்க. எது சரி எது தவறு என்று தெரிந்து கொண்டு தவறை விட்டுவிட்டு சரியானதை பிடித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அப்போ இந்த அனலைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உன்னில் இருக்கிற இருள் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு அது ஒரு குறிப்புக்காக எடுக்கிறேன், அதே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் எச்சரிக்கையாக இரு. ஏன்னா விசுவாசிகள் அதில் தான் எச்சரிக்கையாக இருக்க மாட்டோம். இப்போ நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறேன், அவங்களுக்கு இருந்த வெளிச்சம் இருளாயிடுச்சு, ஏன்னா அவங்க எச்சரிக்கையாக இருக்கிற கேப்புக்களை காலை விட்டாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த வெளிச்சம் சத்தியத்தின் மேல் இருந்த ஒரு தாகம் பரிசுத்தம் அது இருட்டாயிடுச்சு, அந்த வெளிச்சம் போயிடுச்சு. அதில் என்ன இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ சத்தியத்துக்கு விரோதமான ஒரு வெளிச்சம் அவங்களுக்குள்ளே வந்து விட்டது. பிரியமானவர்களே, மூன்றாவது
அப்போ நம்ம கவனமாக கேட்கணும், கேட்டதை மனதில் வைத்து சிந்திக்கணும். இப்போ பாஸ்டர் சுந்தரர் சொல்லுவாங்க, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அது வந்து நீங்கள் மீட்டரில் அளந்தீங்கன்னா அவர் மீட்டரில் அளப்பார், நீங்கள் கஜத்தில் அளந்தீங்கன்னா அவர் கஜத்தில் அளப்பார், அப்படி நீங்கள் லிட்டர்னால் அவர் லிட்டரு, நீங்கள் கிலோன்னா அவர் கிலோ, நீங்கள் படின்னா அவர் படி, அப்படி இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அதை தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும், அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். சரி, மூன்றாவது, இந்த கட்டளையை கீழ்ப்படியாவிட்டால் அதனுடைய விளைவு என்ன? அவர் சொல்லியிருக்காரு, நான் ஜாக்கிரதை இல்லாவிட்டால் அதனுடைய விளைவு என்ன? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஹைவேயில் பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு, பஸ்ஸு வேகமாக போயிட்டுருக்கு. ஒரு பையன் அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு, அதுவும் வலது பக்கம், வலது பக்கம்னா ரெண்டு வண்டியும் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய வாய்ப்பு உள்ளது, வலது பக்கம் உட்காந்துக்கிட்டு சீட்டில் எளிமை நின்று காலை வெளியே விட்டு ஆட்டுறோம். டிரைவர் கண்ணாடியில் பார்க்குறாரு, ஒரு பையன் வாலு பையன் காலை மாத்திரம் ஆட்டிக்கிட்டே இருக்கு. அங்கேருந்து டிரைவர் கத்துறார் கண்டக்டர், சார் பாருங்க அங்கே ஒரு பையன் காலை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான், காலை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே கண்டக்டர், ஏய் காலை உள்ளாடு. ஆ மாட்டேன், காலை வெளியே நீட்டு. ஏ நீட்டினு, காலை நீட்டக்கூடாது. ஏன்? அங்கே எழுதி இருக்கு, கரம் சிரம் வெளியே நீட்டாதீர்கள், காலை நீட்டாதீங்கன்னு எழுதியிருக்கு. கையையும் தலையும் வெளியே நீட்டாதீங்கன்னு எழுதியிருக்கு. நான் கையையும் நீட்டல, தலையும் நீட்டல, நான் காலை தானே நீட்டுறேன்னா. அப்போ பார்த்து ஒரு எதிர்த்தால் ஒரு வண்டி வந்து காலை உடைக்கணும். அந்த கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு என்ன? வசனத்தில் எழுதியிருக்கான், சிரம் கரம் வெளியே நீ, அழகு தமிழ், சிரம் கரம் வெளியே நீட்டாதீர்கள். அதனால் நான் சிரத்தையும் நீட்டலை, கரத்தையும் நீட்டலை, தலையை காலை நீட்டுறேங்கிறான். நம்ம பையங்க இருப்பாங்க அப்படி, பைபிளில் போட்டிருக்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா போட்டிருக்கு. என்னுடைய விளைவு என்ன? ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, நிறைய பேர் நரகத்துக்கு போகிறது அவங்க கொலை செய்ததுனால, விபச்சாரம் செய்ததுனால, களவு செய்ததுனால, திருடுனதுனாலலாம் இல்லை. நிறைய பேர் நரகத்துக்கு போகிறது அவங்க கீழ்ப்படியாததுனால, கவனமாக இராததுனால. நீ கவனமாக இராததுனால அவங்க ரட்சிப்பு இழந்து போகிறீங்க. பிரியமானவர்களே, தமிழில் சொல்லுவாங்க, புல் தடிக்கு பயல்வான் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொட்டோட புல் தடி இவ்வளோ பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட கை வைத்து கேட்டுங்க, புல் தடிக்கு பயல்வான், ஒரு பெரிய பயல்வான். அந்த பயல்வான் புல் தடிக்கு கீழே விழுந்துட்டான், பெரிய பயல்வான் புல் தடிக்கு கீழே விழுந்துட்டான். பெரிய மலை, யாராவது மரந்தடிக்கு விழுந்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பயல்வான் நல்லா இருக்க வேணாம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, இந்த ஆலமரம் தடிக்கி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லுவேன்னு. கல் தடிக்கி கீழே விழுவோம், பாறை தடிக்கி கீழே விழுவோம்மா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்க அவர் உன்னை காப்பாருன்னு இருக்கு. உன் தலை மலையில் மோதாதபடிக்க காப்பேன்னா சொல்லியிருக்காரு. புரிந்து கொள்ளணும், உன் தலை மலையில் மோதாதபடிக்கு நான் என் தூதர்களை அனுப்பி உன்னை காத்துக்கொள்வேன் அப்படியே சொன்னார். தலை போய் மாறவே மோதாது, நீங்களாம் அப்படி பெரிய த நான் அப்படி குருட்டுத்தனமாக போய் மோதிட போகிறீங்க, மோத மாட்டீங்க. கல் தடிக்கி விழுந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, வீட்டில் நிறைய பேர் விழுந்து மண்டையை உடைச்சது வேறு ஒன்றும் இல்லைங்க, தண்ணி வலிக்கி தானே விழுந்தீங்க. டேபிளில் இடித்து விழுந்துட்டிங்களா? அப்படியே போகும்போதே அங்கே இருந்த பீரோ தெரியாமல் மோதி விழுந்துட்டிங்களா? அப்படியா? அப்படி யாராவது விழுந்திருக்காங்களா? விழுந்தாலும் ஒழுவிக்க சொல்லுது. எப்படியா விழுந்தீங்க?
அங்கே தண்ணி கொட்டி இருந்துச்சு தெரியலை. அது யார் கொட்டின தண்ணியாக இருக்கும்? மருமகா கொட்டின தண்ணியாக இருக்கும் மாமியா விழுறதுக்கு, இல்லை மாமியா கொட்டின தண்ணியாக இருக்கும் மருமகா விழுறதுக்கு. தண்ணி கொட்டிருந்துச்சு விழுந்துச்சு. அப்புறம் சொல்லுவார், நான் நடக்கிற வழின்னு தெரிஞ்சே கொட்டியிருக்காப்பா. பிரியமானவர்களே, விளைவு என்ன? கீழ்ப்படையெல்லாம் என் முடிவு என்ன? சரி, ஞானஸ்நானம் எடுக்கல முடிவு என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைக்கு ஒரு அருமையான பெற்றோர், அவங்க மகன், அவன் மகனுடைய ஊழியத்தை பற்றி கர்த்தர் நல்ல பையன், கர்த்தருக்குள்ள அவன் வைராக்கியமாக இருக்கிறத பற்றிலாம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சொல்லி 12th முடிச்சோண்டு அவன் பேப்டிசம் எடுக்கலான் இருக்கோன்னாங்க. நான் வாஸ்த பைபிளில் பேப்டிஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு எங்கேயுமே பார்க்கலங்க. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அப்படி 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேணுமா பேப்டிஸ்ட் எடுக்கிறதுக்கு? 12th படித்தவளுக்கு மாத்திரம்தான் பேப்டிசம், நீ 12th முடித்தால்தான் பேப்டிசம், அப்படி பைபிளில் இருக்கு? அது பாஸ் ஆகணுமோ ஃபெயில் ஆகணுமோ தெரில. 12th முடித்த பிறகு சில பெற்றோர் இருப்பாங்க, 12th முடித்த பிறகு எடுத்துக்கலாம்ப்பா, இதெல்லாம் உங்கள் சொந்த உபதேசம், நான் 12th முடிப்பான்னு என்ன கேரண்டி இருக்குது? யாருக்கும் எந்த கஷ்ட நஷ்டம் வரணும்னு சொல்லலை. கான்சிக்வன்ஸ், விளைவு. இப்போ கேட்டாங்க எப்போ எடுக்கணும்னுங்க, என்றைக்கு அந்த பிள்ளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு தான் என்னுடைய சொந்த ரட்சக, நான் மனம் மாறிட்டேன், இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறேன், வாழ்நாளெல்லாம் இயேசு பிள்ளையாக இருக்க தீர்மானிக்கிறேன், என்றைக்கு அந்த பிள்ளை சொல்லுமோ அன்றைக்கு எடுக்கலாம். இப்படி சொல்லுவதற்கு அந்த பிள்ளையை வளர்ப்பது பக்குவப்படுத்துவது பெற்றோருடைய கடமை. நாள் குறிக்காதீங்க, விளைவு விளைவு. அதுக்கு முன்னால் ஒரு முடிவு வருமானம் யார் பொறுப்பாக இருப்பா? அவர் கட்டளை கொடுத்தார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுங்கன்னு. நான் என் பையன் 12th சர்டிஃபிகேட் வந்தால் எதுனா மெடிக்கல் காலேஜில் சேர போகிறீங்க, 12th சர்டிஃபிகேட் வச்சு தான் பேப்டிசம் எடுக்கணுங்கிறது இல்லைங்க. அவனுக்கு ஒரு வயசு, பொறுப்பான வயசு வேணுமா? சொல்லும்போது சில நேரம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துடுச்சு, நம்ம பிள்ளைக்கு பொறுப்பான வயசு வரணும். அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. நான் வெறும் பேப்டிஸ்டுக்காக சொல்லலைங்க, நாளை நம்முடையதில்லை. அப்போ எந்த கட்டளையானாலும் சரி, கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாட்டும் கேட்பேன், அந்த ஊழியத்துக்கும் போவேன், அதிலெல்லாம் தப்பு இல்லை, நான் ஜாக்கிரதையாக இருந்துக்குவேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டாம், நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு. பிரியமான சிலருடைய ஊழியங்கள் தீர்க்க தரிசனங்கள், இது கள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எச்சரிக்கையாயிருந்தாலும், இன்றைக்குள்ள ஒரு பெரிய வியாதி என்ன என்று சொன்னால், பெற்றோர் சொல்லுகிறத பிள்ளைகள் கேட்கிற மனம் இல்லை, மூத்த ஊழியர்கள் சொல்லித்தருகிறதை இளைய ஊழியர்கள் கேட்கிற மனம் இல்லை. அவரை விட எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா அம்மா விட எனக்கு நல்லா தெரியும், எங்கள் பாஸ்டரை விட எனக்கு நல்லா தெரியும். சும்மா சும்மா எங்கள் அப்பா எல்லாம் செய்யாதம்பாரு, சும்மா சும்மா பாஸ்டர் இங்கே போகாது அங்கே போகாது, இது வேணாம் அது வேணாம்னு சொல்லுவார். இப்படி தான் முடிவுக்கு வர்றாங்களே ஒழிய, இன்றைக்குள்ள தலைமுறை பிரியமானவர்களே எச்சரிக்கையாக இருக்க ஆயத்தமாக இல்லை. அதில் போய் மாட்டின பிறகு அதுதான் சரி என்று தெரியும், அதுக்கப்புறம் எவ்வளோதான் சொன்னாலும் புரியாது. இல்லை அவங்க சொல்கிற தீர்க்கதரிசனம் தப்பு, அவங்க சொன்ன தீர்க்கதரிசனம் இப்படி நடக்கலை, அவங்க தீர்க்கதரிசனம் வேதத்துக்கு விரோதமாக இருக்குது, அது கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் அந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய ப்ரோக்ராமை தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த சேனலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தில் தான் உதவியாக இருப்பாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், மைண்ட் த கேப் அப்படின்னு இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, முடிவு வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்குது. நீங்கள் கோரகு புத்திரரோடு மோசைக்கு எதிர்த்து நிற்கிறான், அப்போ மோசை சொல்கிறாரு, அவனை விட்டு விலகி வாருங்கள் அப்படிங்கிறார். சிலர் விலகி வந்தாங்க, சிலர் விலகாமல் இருக்கிறாங்க,
பூமி தன் வாயை பிளந்து அவனையும் அவனோடு கூட சேர்ந்து எல்லாரையும் விழுந்தது. அப்போ அவன் பக்கத்தில் போய் நின்றவர்கள், அவர்களையும் விழுங்கிடுச்சு, அங்கே நிற்காதீங்கன்னார். அவன் என்ன ஆனது அப்போ? நிற்காதீங்கன்னா நிற்காதீங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்கள் விழுங்கும்போது யாரெல்லாம் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்தான் விழுங்கும். எச்சரிக்கையாக இருக்கு. அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? இயேசு ஏன் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்னால் அவர்களுடைய பின் விளைவு எப்படி இருக்கும்? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கு என்று சொன்னால் விளைவை குறித்து யோசிக்கும். இதை செஞ்சால் இந்த விளைவு, இதை செஞ்சால் இந்த விளைவு. பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாம் அப்படியே மோட்சத்துக்கு போயிடும் அப்படின்லாம் நம்பிடுறாதீங்க. அவருடைய வழிகள் இதான் வழின்னு சொன்னார்னா அந்த வழியில் தான் நடக்கணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்றிருக்கு. முடிவு, அதனால் அவர் சொன்ன முடிவை குறித்து எச்சரிக்கையாயிரு. வழி ரொம்ப செம்மையாக இருக்கு, முடிவு என்ன? அதனுடைய முடிவு என்ன? ஆண்டு ஒரு கரையை அப்படி தான் சொல்லிட்டு அதெல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம், பரவாயில்ல விட்டுரு, கண்ணை முடிக்கிறேன் அப்படி ஆண்டவர் சொல்லுவாரா? எப்படி இருக்கும் அதனுடைய முடிவு? அவர் தீர்க்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும்? அது வசனத்தில் எழுதியிருக்கு. நம்ம நினைக்கிற நினைப்பு வேறு. வேடிக்கையாக அவருக்காக சொல்லுவாங்க, பரலோக வாசலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த முத்து வாசலும் கற்பனை, எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் நிற்கிறார், நீ கூட அந்த நாடகங்கள் மாதிரி போடலாம், சின்ன விளையாட்டு கதை. அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு அந்த சட்டை, ஒரு காக்கி சட்டை போட்டு, தலையெல்லாம் சரியாக சீவாமல், ஷேவெல்லாம் எடுக்காமல், ஒரு ரன்கூத்து லுக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கான். வரிசையில் வந்தோன்னு கேட்குறாங்க, அவன் பேர் என்னன்னு, அவன் பேரை சொல்கிறான். ஆ, என் பேரா அப்படின்னு சொல்லி, இந்த பேர் சேகர், ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன். இனி என்னப்பா பண்ணுற? நானாப்பா, நான் ஆட்டோ டிரைவராக இருந்தேன். நான் ஆட்டோப்பால் சொல்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு சரி, உன்னை பரலோகத்தில் சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல பொன்னால் ஆகிய ஒரு அங்கி கொடுக்குறாங்க, பொன்னங்கி. அவனுக்கு ஒரு பொன்னங்கியை கொடுக்குறாங்க. பின்னால் ஒரு பாஸ்டர் நிற்கிறார், நல்லா படித்த பாஸ்டர். அவர் நல்லா சூட்லாம் போட்டிருக்காரு, நல்லா ஷேவ் பண்ணியிருக்காரு, கையில் பைபிள்லாம் வச்சுருக்காரு. பாஸ்டரில் வந்து நிற்கிறார். அவருக்கு இப்போ தெரியும், அவனுக்கே பொண்ணங்கி அந்த டிரைவருக்கு, நமக்கு இவ்வளோ பெரிய என்ன மகிமையான அங்கி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, சார் அப்படின்னு உடனே, ஐ ஆம் ரைட் ரெவரன் லெஃப்ட் அண்ட் ரைட் டாக்டர் அப்படின்னு பேரை சொல்கிறார். நீளமாக ஒரு பேரை சொல்கிறார். சொல்லி இந்த விலாசத்தில் இருக்க இந்த ஊழியம் செய்கிற கடற்கடைன்னு சொல்கிறார். எல்லாம் பார்த்தா சரியாக இருக்கு. அவருக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு அங்கி ஒன்று கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு பொன்னங்கி கொடுத்தாங்க, எனக்கு இந்த சாதாரண பெரிய ஊழியக்காரன் எனக்கு இந்த சாதாரண அங்கேயே தராங்களே, என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லி மெதுவாக என்னங்க அது எனக்கு புரியலையே அப்படின்னு. நான் அப்போ அவர் சொன்னானா, அந்த இது அங்கே இருந்த தூதன் சொன்னான்னா, அந்த ஆட்டோ டிரைவர் தான் வேலை செய்யும்போது, தான் பணி செய்யும்போது அநேகரை ஜெபிக்க வைத்தான். அவன் ஆட்டோ ஓட்டும்போது உள்ளே உட்கார்ந்தவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, பயந்து பயந்து செபிச்சிரு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு செபிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணான், அநேகரை ஜெபிக்க வைத்தான். நீ பணி செய்யும் போது அநேகரை தூங்க வைத்து விட்டாய், அதனால உனக்கு இந்த அங்கி போதுன்னு எனக்கு என்ன வச்சிருக்காரோ தெரியல.
அப்போ நமக்கு அந்த முடிவை பற்றி தெரியணும். பொண்ணு அங்கே இருக்கா இல்லைன்னா சாதாரண அங்கே தான் இருக்கா, முடிவு அப்படி இருக்கும். இங்கே ஆடுற ஆட்டமெல்லாம் கணக்கு இல்லைங்க. கான்சிக்வன்ஸ், முடிவை குறித்து நீ சிந்தித்தால் நல்லது. அந்த விளைவு பிரியமானவர்கள் கரண்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும். புஷ்பராஜ் சொல்கிறாரு, ஷாக் அடிக்காக வச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு நம்மால் கொண்டு வச்சு பார்த்தோம்னா செல்வத்தில் சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் கவனமாக செய்ப்பா, கரண்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும். அவர் என்ன சொல்கிற, நான் வச்சு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். மூத்தவர் சொன்னால் கேட்கணும்ல, அவர் பிள்ளைங்க பேர் சும்மா சொல்கிறேன். பிரியமானவர்கள் இன்றைக்கு முடிவை குறித்து நிறைய பேர் சிந்திக்கிற சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மேனுவலில் என்ன போட்டிருக்கு, அந்த முடிவு எப்படி இருக்கும், அதனால் முடிவு என்பதை காட்டிலும் அதனால் வரக்கூடிய விளைவு, அந்த விளைவு எப்படி இருக்கும். பிரியமான ஒரு பட்டிக்காட்டுக்காரன் ஃப்ரிட்ஜு வாங்கினேன், உங்களுக்கு விளக்கத்துக்காக சின்ன சின்ன, ஏன்னா அது ஒரு ஆழமான சத்தியம். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினான், ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அந்த கம்பெனிக்காரன் சொன்னால், சார் இதை எப்போவுமே ப்ளக்கில் போட்டிருக்கணும், இதை ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க, அது தானே ஆஃப் ஆகிக்கும், அது குறிப்பிட்ட குளிர் வந்தோன்னா தானே ஆஃப் ஆயிரும், நீங்கள் வந்து அது குளிர்ந்துருச்சின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிடாதீங்க, எப்போவுமே ஆனில் இருக்கணும் அப்படின்னா. அவன் சொல்லிட்டு போன பிறகு போட்டாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சு, மிஷின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கம்ப்ரெசர், அப்புறம் திடீர்னு ஆட்டோ கட் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே திறந்து பார்த்தா மாத்திரம் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம், ஏங்க வீணாக லைட் எரியுது ஆஃப் பண்ணி வச்சானேன்னு. அவன் தான் இல்லையா, அவன் சொன்னான் ஆஃப் பண்ண வேண்டாம்னு. ஆனால் அவன் சொல்லுவான், அவன் கரண்ட் ஏதாவது கமிஷன் வாங்கியிருப்பான், ஆ நல்லா சொல்லிட்டு போயிருப்பான். நம்மெல்லாம் ஞானமாக இருக்கணும், சும்மா எதுக்கு அது எரியுது, உள்ளே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நாங்களாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, ரெண்டு நாள் கழித்து திறக்கிறாங்க, உள்ளே வேறு ஒன்றும் வைக்கலைங்க, அந்த மீன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்காததுனால உள்ள விளைவு பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்காவிட்டால் அந்த மீனே நாரி போகுமானால் மூன்று நாள் கழித்து உன்னுடைய வாழ்க்கை நாரி போய்விடும், உன் சாட்சி நாரி போய்விடும், உன் குடும்பம் நாரி போய்விடும். அதை படைத்தவர் சொல்கிறாரு, எழுதி கொடுத்துருக்காரு, இதான காரியங்களை கொடுத்து ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையார், வார்னிங் 1, 2, 3, 12 போட்டு கொடுத்துருக்காரு. இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு விளைவு வந்துவிடும். பிரியமானவர்களே, அப்போ முதல்ல இது ஒரு வாழ்வியல், இன்றைக்கு எப்பவுமே சொன்ன மாதிரி உள்ள பிரசங்கம் இல்லை, உங்களுக்கு ஒரு வாழ்வியலை கற்றுத்தருகிறேன். நான் எல்லாம் ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது என்னென்ன காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்கிறார் என்பதை மனம் செலுத்தி கேளுங்கள். ரெண்டாவது கேட்கிறதை குறித்து சிந்தியுங்கள், எனக்கு தெரியும் என்று இருக்காதீங்க. மூன்றாவது அதை கேட்காமல் போனால் வருகிற விளைவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நான்காவது, பிரியமானவர்களே, தீர்க்கமான ஒரு முடிவெடுங்க. அவர் சொல்லியிருக்கார், தெரிஞ்ச படைச்சவர் சொல்லியிருக்கார், சுவிட்ச் ஆஃப் பண்ணாதேன்னு சொல்லி. ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லைங்க வீணாக கரண்ட் போது ஆஃப் பண்ணி வைப்போம், வேண்டாம் ஆஃப் பண்ணாதேன்னு சொல்லியிருக்காரு, ஆஃப் பண்ணாது இல்லை சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் பங்கில் வச்சு மொபைல் பேசாதேன்னு சொல்லியிருக்காங்களா, இன்றைக்கி உங்களுக்கு வழங்குறதில் சொல்கிறேன், பெட்ரோல் பங்கில் வச்சு மொபைல் பேசாதேன்னு சொன்னால் மொபைல் பேசாதீங்க. இல்லை பேசி பார்க்குறேன், எப்படி அந்த பெட்ரோல் ஃபியூமில் நெருப்பு வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சு விளையாட முடியாது, அதற்கு கீழ்ப்படிவேன் என்ற முடிவெடு. ஏதோ ஒரு சத்தியத்தை குறித்து பிரசங்கம் கேட்குறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க, அந்த சத்தியம் என்றால் அது கீழ்ப்படிங்க, அசத்தியம் இல்லைன்னா எதிர்த்துன்னு இல்லைங்க. அன்றைக்கு ஒரு ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த ஐயாட்ட பேசும்போது நான் சொன்னேன், நானும் சிஎஸ்ஐ தாங்கன்னு. அப்படிங்களான்னாரு, ஆமாங்க, எங்கள் சர்ச்சு ஒன்றும் நார்த் இந்தியாவில் இல்லை, எங்கள் சர்ச்சு சவுத் இந்தியாவில் தான் இருக்குது, அதனால் நானும் தென்னிந்திய திருச்சபையை சேர்த்தவன் தான். சிரித்தார், நான் சொன்னேன், ஐயா நான் எந்த சபைக்கும் எதிரானவன் அல்ல, நான் எந்த சபைக்கும் எதிரானவன் அல்ல, சிஎஸ்ஐ அவர் ஐயர்வாள்,
நான் அவரும் ஒரு விருந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சிஎஸ்ஐயில் அவர் பாதிரியாராக இருக்கிறார். அப்போ நான் சொன்னால், ஏன் நான் வந்து சிஎஸ்ஐக்கு எதிரானவன் அல்ல. எங்கெங்கே சபை வேதத்திலிருந்து மாறுகிறதோ அங்கங்கே நான் சபைக்கு மாறியிரு சபையிலேருந்து நான் மாறியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் சொன்னேன், வேறவர் த சர்ச் டிஃபர்ஸ் த பைபிள், ஐ டிஃபர் த சர்ச். Wherever the church differs the Bible, I differ the church. நீ சொல்ற சரிதாயா, சரிதாயான்னு சொன்னார். அவர் அப்படியே போயிட்டார் திரும்ப, தீர்மானம் எடுக்கணும்ல. ஆமாம், இவர் சொன்னது சரிதான், எங்கெங்கெல்லாம் சபை வேதத்தை விட்டு மாறி இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் சபையை விட்டு மாறி இருப்பேன் அப்படின்னு அவர் தீர்மானம் எடுக்கணும்ல. தீர்மானம் எடுக்கணும்ல பிரியமானவர்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால், எது சரி எது தவறு, இந்த தவறினால் வரக்கூடிய விளைவு என்ன, இந்த சரியால் வரக்கூடிய நன்மை என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்ந்து ஆய்ந்து கொண்டே இராதேயுங்கள், முடிவெடுங்கள். பிரியமானவர்கள், இந்த தினத்தந்தி பத்திரிகையில் கன்னித்தீவுன்னு ஒரு கதை வந்துக்கிட்டே இருக்கு. நான் பிறந்த காலத்துலேருந்து வந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன், எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையும் அப்படியே கதை போயிட்டே இருக்கும், எப்போ முடிவு வரும்னு தெரியாது. இவர் அப்பா களைப்பாக இருந்தார். பிள்ளை சொன்ன, எப்போ கதை சொல்லுப்பான், நான் என்னடா கதை, ஏதாவது ஒரு கதை சொல்லுப்பான். நான் ஒருத்தன் ஒரு மூட்டை தூக்கிட்டு போனான், அரிசி மூட்டை. அந்த அரிசி மூட்டையில் ஒரு துவாரம் இருந்துச்சான், அப்படி ஆமாம், அதிலிருந்து ஒரு நெல் விழுந்துச்சான், ரெண்டாவது நெல் விழுந்துச்சான், மூணாவது நெல். ஏப்பா பாப்பா, நீ ஆச்சு உன் கதையாச்சு. நீங்கள் நிறைய பேர் அப்படி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க. சரினா சரி, தப்புனா தப்பு, ஏதோ ஒரு இதில் தீர்மானடுங்க. பிரியமானவர்கள், எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை என்பது ஒரு காலகட்டத்தில் முடிவெடுக்க முடியாமல் போய்விடும். நடந்த ஒரு நிகழ்வு, அது முடிவு என்னன்னு தெரியல, நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லவ் வீட்டுக்கெல்லாம் வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவங்க ஆஃபீஸ் எல்லாம் தெரிய நடந்த சமயம் எவ்வளவுல வந்து அழுறான். அந்த பொண்ணு உறுதியாக இல்லாமல் போயிட்டான். அந்த பையன் இப்போ வேறொரு வழியில் திரும்பணாங்கிறான். ஒன்று, பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு, வீட்டிலலாம் சம்மதிச்சிட்டாங்க, நீ மாட்டேன்னு சொன்னால் உன்னை நாங்கள் வேறு யாருக்கும் திருமணம் செய்ய மாட்டோங்கிறாங்க. இப்போ அந்த பையன் வேறொரு வழிங்கிறான். அந்த பையனுக்கு இயேசுவை விடுறதா இல்லை வாழ்க்கையை விடுறதா, வாழ்க்கை விடனா ஒன்று ஒன்று செய்ய முடியும், திருமணமாகாமல் இருக்க வேணும், வேறு வழியே இல்லை என்ற நிலைக்கு வந்தேன். சில வேளை நம்ம ஆரம்பத்தில் கவனமாக இல்லாமல் போயிட்டோன்ட்டு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே நோ டேர்னிங் ஆகிடும். அதனால் எந்த பாயிண்டில் நீங்கள் போகிற வழி தவறு என்று தெரியுதோ உடனே அபவுட் டர்ன் ஆகிடும். அபவுட் டர்ன் வேறு ஒன்றும் இல்லைங்க, எது ரைட்டோ அதை செய்ய தீர்மானிங்க. நான் இந்த சொல்ல இந்த பாடம் வாழ்வியல் பாடம். நெடுகவே தவறில் போயிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நான் திரும்பி வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ செய்கிறது தப்பு, இல்லை இந்த குடிக்கிறது தப்பு, இல்லை இந்த நட்பு தப்பு, எங்கே அது தவறு என்று தெரியுமோ அங்கே உடனே டர்ன் பண்ணுங்க. நீங்கள் நெடுகவே போன பிறகு உங்களை திருப்புறது இயலாத காரியமாக மாறிவிடும். அவள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் தவறு என்று தெரிந்தவன், தவறு என்று தெரிவதற்கு நல்லா யோசித்து பாருங்கள், தவறாக தவறுலையே யோசித்து பாரு. இது தவறு தான் என்று தெரிந்த பிறகு, பிரியமானவர்களே, ஒரு ஒரு குடிகாரர் தான், விளக்கத்துக்காக சொல்கிறேன், வேறு மாதிரி நடந்த சம்பவத்தை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். ஒரு நாள் தீர்மானித்தான், நான் ஜனவரி 1 குடிக்க மாட்டேன்,
நல்ல தீர்மானம் பண்ணிட்டான். எப்போ? நவம்பர் மாதமே. நான் ஜான்வரி 1st குடிக்க மாட்டேன். என்னைக்கு அந்த படுபாவி தீர்மானித்தானோ அன்னையிலேருந்து டபுள் டபுளாக குடிக்க ஆரம்பித்தான். ஏன்னா என்னையிலேருந்து குடிக்க மாட்டேன், ஜான்வரி 1st நான் குடி சத்தியமாக குடிக்க மாட்டேன். பாரு, யார் சத்தியமா? அவன் சத்தியமா? அவன் சத்தியம் பண்ண மாட்டான். அம்மா சத்தியமா? அப்பா சத்தியமா? பிள்ளை சத்தியமா? குடிக்க மாட்டேன்னு சொல்லி அது நான் ஜனவரி 1st குடிக்க மாட்டேன், சத்தியமாக குடிக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி நிறையா குடித்தான். டிசம்பர் 31 வந்துச்சு, 4th சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டில் பாட்டிலாக குடித்தான். அன்றைக்கே வயிறு எரிஞ்சு செத்து போயிட்டான். அவன் சொன்னபடியே ஜனவரி 1st அவன் குடிக்கவே இல்லை. அதான் இல்லையே, செத்து போயிட்டான். இப்போ எங்கே குடிக்கிறது? அப்படிலாம் நாள் குறிக்காதீங்க. என்றைக்கு ஒரு காரியம் தவறு என்று தெரிகிறதோ, நான் போகிற பாதை தவறு, நான் செய்கிற காரியம் தவறு என்று தெரிகிறதோ, அன்றைக்கே திரும்புங்க. அந்த நிமிடமே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போடுங்க. ஒருத்தர் சத்தியத்தை கேட்கும்போது ஒரு பாக்கெட்டில் சிகரெட் பாக்கெட் 2 பாக்கெட் ஒன்றுமா இருந்துச்சு. வசனத்தை கேட்டார், சத்தியத்தை கேள்வி பண்ண ஆவியானவர் பேசினார், வெளியே வந்தார், கசைக்கு தூக்கி எறிஞ்சார். அவர் ரட்சிக்கப்பட்டார், மனைவி ரட்சிக்கப்பட்டது, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு பெரிய ஊழியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க குடும்பம். தவறோட விளையாடாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இது எச்சரிப்பின் செய்தி. கீழ்ப்படுகிறதுக்கு நாள் குறிக்காதீங்க. திருந்துறதற்கு நாள் குறிக்காதீங்க. திருந்துறதுக்கு நாள் குறித்து திருந்தின எந்த உத்தமன்னு நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் இல்லாவிட்டால் அந்த நம்முடைய பாவத்தில் அழிந்த இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சில காரியங்களை மனந்திறந்து சொல்ல முடியலை. என்னென்ன உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு உங்களை தெரியும். உதாரணங்கள் சொல்ல பயமா இருக்கு. சொல்லுகிற வார்த்தை ஒரு அழிவுக்கு ஏதுவான வார்த்தையா, உங்களுக்கு ஒரு சாப வார்த்தையா போய்விடக்கூடாதே என்ற அன்பின் நிமித்தம் பயப்படுகிறேன். ஆனால் சத்தியம், இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே. கடினப்படுத்தினால் வனாந்திரத்தில் அவர் விழுந்தது போல நாம் நம்முடைய அவிக்குறை வாழ்க்கையில் விழுந்து போய்விடும். பிரியமானவர்கள், தீர்மானம் எடுங்க. அதான் எச்சரிக்கையாக இருக்குது. அதான் எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்போ அந்த எச்சரிக்கையை காது கொடுத்து கேளுங்க. நான் சொல்ல, இது வெறும் பைபிள் பாடம், ஏதோ ஒரு பிரசங்கம், கர்த்தரனை கைவிட மாட்டார், தூக்க வாழ்வியல். என்னென்ன காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் என்று இருக்கோ அந்த காரியங்களுக்கு செவி கொடுத்து கேளுங்க. அதை மனதில் வைத்து சிந்தியுங்க. அதனுடைய விளைவை குறித்து யோசியுங்கள். முடிவு என்ன ஆகும் என்று சொல்லி அந்த விளைவை குறித்து யோசித்த பிறகு உடனடியாக தீர்மானம் எடுங்க. பிரியமானல அதோடு கூட விளையாண்டு கொண்டு இராதீங்க. அந்த தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க. அந்த தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க. அபியாசப்படுத்து. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கிறிஸ்துவிலே அன்பாக இருந்தால் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவீர்களே ஆனால் அவரிலே அன்பாயிருப்பீர்கள். அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு, அவருடைய கற்பனைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தால் அவரிலே, அவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவர் கட்டளைகளிலே ஒன்று எச்சரிக்கையாயிரு. பிறர் பார்ப்பதற்காக நீ பக்தி வேஷம் போடாதபடி எச்சரிக்கையாயிரு. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த உலகத்தில் நீ பொருளை சேர்த்து வைப்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு சொல்லியிருக்கார்.
கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிரு, கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, என்னென்ன காரியங்களை குறித்து அவர் எச்சரிக்கையாயிரு என்று சொன்னாரோ அந்த எல்லா காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிரு என்று சொன்னால் அப்பாவோ அம்மாவோ பெரியவர்களோ எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவோ எதை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறாரோ அதை கொஞ்சம் மனம் கொடுத்து கேளுங்கள். ஏனோ தானோ என்று கேட்காதீங்க, மனம் கொடுத்து கேளுங்கள். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் மனதில் வைத்து அதை சிந்தியுங்க. இதை கேட்டால் எனக்கு என்ன நன்மை, கேட்காவிட்டால் அதனால் வருகிற தீமை என்ன என்று கொஞ்சம் அலசி பாருங்கள். பிரியமான அலசி பார்த்து இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்க. நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்கள், ஒருவேளை அந்த பாக்கெட்டை தூக்கி தூர எரியணும், அந்த படத்தை கிழியணும், கிழிச்சு எரியணும், அந்த இதெல்லாம் மெமரியிலிருந்து எடுத்துடணும், இப்படி என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே செய்யுங்க, அதை உடனே செய்யுங்க. பிரியமானவர்களே, அந்த பென்ட்ரைவை தூக்கி போடணும்னா போட்டுருங்க, இல்லை பென்ட்ரைவ் யாருக்கையிலேயாவது மாட்டிடும். ஜாக்கிரதை. அந்த படத்தை கிழிக்கணும்னா கிழிச்சிருங்க, எந்த தொடர்பு அறுத்துறணுமோ அறுத்துருங்க, எந்த கடிதங்களை எரிக்கணுமோ எரிச்சிருங்க, எந்த கடிதங்களை உங்கள் மெயிலிருந்து எரேஸ் பண்ணணுமோ எரேஸ் பண்ணிடுங்க. யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல, எந்த கிஃப்ட்ஸை சுட்டு எரிக்கணுமோ சுட்டு எரிச்சிருங்க. கர்த்தரை பின்பற்ற தீர்மானம், லாபமோ நஷ்டமோ இயேசுவின் பின்னே போக புனிந்து. I decided to follow Jesus. Let come what may. எச்சரிக்கையா இருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, முடிவை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம படிப்போ பணமோ சொத்தோ சுகமோ கோடிகளோ இன்னைக்கு நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்று உங்களை காப்பாற்றாது. இந்த சிறைச்சாலை கம்பிகளுக்கே நம்ம அந்த பணம் காப்பாற்றாது என்று சொன்னால், இந்த பணம் நமக்கு மருத்துவம் தந்து நம்மை காப்பாற்றாது என்று சொன்னால், இந்த பணம் நரகத்துக்கு உங்களை காப்பாற்றிடுமா, நித்திய அக்கினிக்கு உங்களை காப்பாற்றிடுமா, இந்த படிப்பு காப்பாற்றிடுமா, இந்த உங்கள் செல்வாக்கு காப்பாற்றிடுமா, இதெல்லாம் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுவிக்கும். சத்தியமே ஜெயித்து சத்தியம் ஜெயிக்கும். அதை விலை கொடுத்து வாங்குங்க. அது பக்கத்தில் உறுதியாக நின்னுங்க. யார் என்ன சொன்ன இதுதான் சத்தியமா, நான் சத்தியத்துக்கு தான் கீழ்படிவேன். அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போட்டோம். சத்தியம்னா இதுதான் சத்தியம் தானே, சத்தியத்துக்கு கீழ்படிவேன். பைபிளில் இருக்கா கீழ்படிவேன், வேதம் சொல்லதா கீழ்படிவேன். உன் வாழ்க்கையை எளிமையாக்கிக்கோங்க. முள்ளில் உதைக்கிறது நம்ம கடினமாம என்று இருக்குது. எந்த ஒரு குறிப்பிட்ட உபதேசம், இது ராபர்ட் சைமனுடைய உபதேசம், இதுக்கு நீ கீழ்படின, இது கர்மேலுடைய உபதேசம்ன்றலாம் இல்லை. ஒருவேளை வேதத்துக்கு புறம்பாக நான் ஒரு உபதேசத்தை சொன்னால் தயவு செய்து நீங்கள் என்னை திருத்துங்கள். நானும் தப்பித்தவனாக இருப்பேன், நானும் தப்பித்தவனாக இருப்பேன். என் மனதில் தோன்றுகிறதெல்லாம் உபதேசங்கள் அல்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எச்சரிக்கையாயிரு. இயேசு சொன்னார், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பூர்ண சற்குணராயிருங்கள், நீங்கள் பாத்திரவான்களாய் திருவிருந்தில் பங்கு பெறுங்கள், இப்போ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று சொன்ன அதே இயேசு சொல்கிறார். நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. கவனமாக இருக்கணும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சொல்கிறத கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க, மாற்றுக்கருத்தாக இருக்குமானா சிந்திங்க. அந்த கருத்துக்கு நீ உடன்படுவதனால் வருகிற நன்மை தீமை, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
எது சரி என்று தெரிகிறதோ அதை செய்ய ஆரம்பிங்க, அதை தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் தீர்மானத்தை வாழ்க்கையில் கை கொள்ள ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். மீண்டுமாக சொல்கிறேன், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதோ கீழ்ப்படுகிறதற்கோ பாவத்தை விடுகிறதற்கோ நாள் குறிக்காதீங்க. என் பேத்டே என்றைக்கு நான் செய்ய போகிறேன், நான் இந்த நாளில் செய்ய போகிறேன், அந்த நாளில் செய்ய போகிறேன், அதிலிருந்து நான் சத்தியமாக விட்டுற போகிறேன். நான் பயத்தோடு சொல்கிறேன், சத்தியமாக விட முடியாது, பயத்தோடு சொல்கிறேன். விட முடியும் என்று நம்ம நம்ப முடியாது. என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா இயேசு வந்திருக்கவே வேண்டாம். இன்றைக்கு அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உளையான தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிற்க பண்ணுவார். எந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாமோ அது இன்றைக்கி தூக்கி எறிஞ்சிருங்க. எந்த ஃபோன் நம் கான்டாக்டை உங்கள் ஃபோன்லேருந்து எரேஸ் பண்ணுமோ எரேஸ் பண்ணிடுங்க. எந்த படத்தை எடுக்கணுமோ எடுத்துருங்க. எந்த கிஃப்டை எரிக்கணுமோ எரிச்சிருங்க. விளையாடாது. அது உங்களை மேற்கொண்ட பிறகு நீங்கள் தப்பிக்க முடியாது. நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கும்போது நான் செய்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நினைவுக்கு வருதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டேன், நல்ல வாலு பையன், ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு இந்த துணி தைக்கிற நூல், சாதாரண நூல், அதால் ஒரு கட்டு கட்டினேன். அறுத்துரு பாப்பாடி ட்ராமட்டைஸ் பண்ணுற மாதிரி, ஏய் அறுத்துரு பாப்போம் அப்படின்னு அப்படின்னா இருந்துச்சு. ஆ, எல்லாம் சிரித்தாங்க. அதே நூலை ரெண்டு தடவை சுற்றினேன், அறுத்துரு பார்ப்போன்னு அப்படின்னா இருந்துச்சு. நான் அடித்தேன், அறுத்துறியா முடியுமா, சரி மூணு தடவை இப்போ முடியுமா பாப்பமா அப்படின்னு டக்குன்னா இருந்துச்சு. ஆடா, எல்லா பிள்ளைங்களும் சிரிக்குது, சாதாரணமாக அறுத்துட்டான் அப்படியா. அதே நூல், அதே நூல் கட 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 கடன்னு கையில் வேகமாக சுற்றினவர் 10-20 தடவை. அரு பார்ப்போம், சாதாரண நூல் தான், அரு பார்ப்போங்கிறேன். ம், முடியலை, டே முடியலை, விட்டுடா விட்டுடாங்கிறேன், விட மாட்டேக்கோம். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா கையை அறுத்துருமோங்கிற மாதிரி ஆகி போச்சு. கொஞ்சம் பொறு, பண்ணால முடியாது. சாதாரண நூல் அறுத்தரலான்னு நினச்சேன். அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுருவேன்னு நினச்சேன், முடியலை. அதுவும் கையை வெட்டிடும், உன்னால் வெளியே வர முடியாது. வெறும் நூல் தான், இரும்பு சங்கிலாம் இல்லை, வெறும் நூல் தான். நான் ஆயத்தமாக வைத்திருந்த கத்திரிக்கோலை எடுத்தேன், அந்த கத்திரிக்கோலால் ஒரே ஒரு வெட்ட வெட்டினேன். இந்த சூழ்நிலை இயேசு மாத்திரம்தான் உன்னை விடுவிக்க முடியும். உன் முயற்சி உன்னை விடுவிக்காது. நீ மாட்டிக்கிட்ட என்னை வெளியே வர முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற, வாலிப பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிற, தவறான டிரான்சாக்ஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனை, தவறான வாழ்க்கை முறை, தவறான தொடர்பு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் நான் விட்டுருவேன், அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன், இல்லை முடியாது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழியமோ நம்முடைய ஞானமோ பரிசுத்தமோ பணமோ ஒன்றுமே நம்மை நரகத்திலிருந்து தப்புவிக்க முடியாது. மைண்ட் த கேப், பிவேர், டேக் ஹீட், எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்பாக இருங்க. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கிர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணுவோம்மா.